செய்தி அலகு 13 இறைச்சொற்றொடர்கள் 21 முதல் 31 மற்றும் 36 முதல் 38 வரையிலானவைகள். அக்காலத்தில் தம் சீடர்களுடன் பந்தி அமர்ந்த இயேசு உள்ளம் கலங்கியவராய், உங்களில் ஒருவன் என்னை காட்டிக் கொடுப்பான் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் என்று திட்டவட்டமாக கூறினார். யாரை பற்றி அவர் இப்படி கூறினார் என்று தெரியாமல் சீடர்கள் குழப்பமுற்று ஒருவரை ஒருவர் நோக்கினார்கள். இயேசுவின் சீடர்கள் ஒருவர் அவர் அருகில் அவர் மாறு பக்கமாய் சாய்ந்திருந்தார். அவர் மேல் இயேசு அன்பு கொண்டிருந்தார். சீமோன் பேதுரு அவருக்கு சைகை காட்டி, யாரை பற்றி கூறுகிறார் என கேள் என்றார். இயேசுவின் அருகில் அவர் மாறு பக்கமாய் சாய்ந்திருந்த அவர் ஆண்டவரே அவன் யார் என்று கேட்டார். இயேசு மறுமொழியாக, நான் யாருக்கு அப்பத்துண்டை தோய்த்து கொடுக்கிறேனோ அவன்தான் என சொல்லி அப்பத்துண்டை தோய்த்து சீமோன் இஸ்காரியோத்தின் மகனாகிய யூதாசுக்கு கொடுத்தார். அவன் அப்பத்துண்டை பெற்றதும் சாத்தான் அவனுக்குள் நுழைந்தான். இயேசு அவனிடம், நீ செய்ய இருப்பதை விரைவில் செய் என்றார். இயேசு ஏன் அவனிடம் இப்படி கூறினார் என்பதை பந்தியில் அமர்ந்திருந்தோர் யாரும் புரிந்து கொள்ளவில்லை. பணப்பை யூதாசிடம் இருந்ததால் திருமுழுக்குழாவுக்கு தேவையானதை வாங்கவோ ஏழைகளுக்கு ஏதாவது கொடுக்கவோ இயேசு அவனிடம் கூறியிருக்கலாம் என்று சிலர் நினைத்து கொண்டனர். யூதாசு அப்பத்துண்டை பெற்று கொண்டவுடன் வெளியே போனான். அது இரவு நேரம். அவன் வெளியே போன பின் இயேசு, இப்போது மானிட மகன் மாட்சி பெற்றுள்ளார், அவர் வழியாக கடவுளும் மாட்சி பெற்றுள்ளார், கடவுள் அவர் வழியாக மாட்சி பெற்றார், ஆனால் கடவுளும் தம் வழியாய் அவரை மாட்சிப்படுத்துவார், அதையும் உடனே செய்வார். பிள்ளைகளே, இன்னும் சிறிது காலமே உங்களோடு இருப்பேன், நீங்கள் என்னை தேடுவீர்கள், ஆனால் நான் போகும் இடத்திற்கு உங்களால் வர இயலாது. இதையே யூதர்களுக்கு சொன்னேன், இப்போது உங்களுக்கும் சொல்கிறேன் என்றார். சீமோன் பேதுரு இயேசுவிடம், ஆண்டவரே, நீர் இங்கே போகிறீர் என்று கேட்டார். இயேசு மறுமொழியாக, நான் போகும் இடத்திற்கு என்னை பின்தொடர்ந்து வர இப்போது உன்னால் இயலாது, பின்னரே என்னை பின்தொடர்வாய் என்றார். பேதுரு அவரிடம், ஆண்டவரே, ஏன் இப்போது நான் உம்மை பின்தொடர இயலாது, உமக்காக என் உயிரையும் கொடுப்பேன் என்றார். இயேசு அவரை பார்த்து, எனக்காக உயிரையும் கொடுப்பாயோ, நீ மும்முறை என்னை மறுதளிக்கும் முன் சேவல் கூவாது என உறுதியாக உனக்கு சொல்கிறேன் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. கிறிஸ்து இயேசுவிலே பிரியமுள்ள சகோதரிகளே, சகோதரர்களே, பரிசுத்த வாரத்தின் இரண்டாவது நாள் செவ்வாய்க்கிழமை. குற்றம் செய்தவனை விட குற்றம் செய்தவனை காட்டி கொடுப்பவனுக்குத்தான் அதிக பாதுகாப்பு நம்முடைய சமுதாயத்திலே கொடுக்கப்படுகிறது. காரணம் என்னவெனில், சாட்சியம் அளிக்கப்பட்டு விடக்கூடாது என்பதற்காக. இதனை நாம் இரண்டு வழிகளில் புரிந்து கொள்ளலாம். ஒன்று, காட்டி கொடுப்பதனால் தவறு செய்தவன் திருந்தி புது வாழ்வு வாழ வேண்டும் என்பதற்காக கூட இருக்கலாம். இன்னொரு வழியில், அவன் மீது பொறாமை கொண்ட குணத்தினால் கூட காட்டி கொடுக்கலாம். இரண்டு வகையான காட்டி கொடுத்தலை நம்முடைய சமுதாயத்தில் பார்க்கிறோம். அதுபோல யூதாசின் காட்டி கொடுக்கும் செயலில் இரண்டு கருத்துக்களை நாம் கவனிக்க வேண்டும். கலிலேயாவில் மக்களிடையே பழகி பிரபலமாக இருந்த இயேசு எருசலேமில் அந்த அளவிற்கு வெளிப்படையாக மக்களிடையே பழகவில்லை. யூத படை வீரர்கள் அவரை கைது செய்ய வேண்டுமென்றால் அவர் யார் என்பதனை முதலில் தெரிய வேண்டும். எதற்காக காட்டி கொடுக்க முயல்கிறார் என்றால், யூதாஸ் எதிர்பார்த்த அளவிற்கு இயேசு இல்லை. மற்றொன்று தான் காசு. ஆனால் இன்னொரு மரபின் பின்புலத்தில் யூதாசு காசுக்காக இயேசுவை காட்டி கொடுக்க நினைத்தது சரியான புரிதல் இல்லை என்பார்கள். ஏனென்றால் யூதாசு செலாத்தியரின் தீவிரவாத இயக்கத்தில் இருந்தவர் என்றும் ஒரு தேசிய உணர்வுடன் வாழ்ந்தவன் என்றும் கூறப்படுகிறது. யூதாஸ் இயேசுவை பின்பற்றிய நோக்கம் அவருடைய வல்லமை பயன்படுத்தி ரோமை அரசை அழிக்கும் போராட்டத்திலே அவர் ஈடுபட வேண்டும் என்பதுதான்.
ஆனால் இயேசுவின் செயல்பாடுகள் முற்றிலும் மாறுபட்டதாக இருந்ததால் யூதாசு காட்டி கொடுக்க முன்வந்திருக்கலாம் என்று விவிலிய அறிஞர்கள் கூறுகிறார்கள். நாம் மற்றவர்களின் தவறினை காட்டி கொடுக்கின்றோம். எப்போது நமது தவற்றினை இயேசுவிடம் காட்டி கொடுக்கப் போகிறோம் என்பதையே நாம் யோசிக்க வேண்டும். உண்மையிலேயே இந்த இயேசு ஒரு வித்தியாசமான ஆள். மனிதர் வாழ வேண்டும், அதிலும் நலிந்தோர் நலமற்றோர் நசுக்கப்பட்டோர் வாழ வேண்டும் என்பதில் தனியாத தாகம், பாவிகள் மனமாற்று பெற்று வாழ வேண்டும் என்பதில் அப்படி ஒரு வெறி, அதற்கான வாய்ப்புகள் வழங்குவதில் வள்ளல், அப்படி ஒரு அடுக்கடுக்கான வாய்ப்பினை தன்னை காட்டி கொடுக்க இருக்கும் யூதாசுக்கு வழங்கவும் இயேசு தயங்கவில்லை. நான் உங்களோடு என்றும் இருக்கப் போவது இல்லை என்று மறைமுகமாக யூதாசுக்கு உணர்த்துகிறார். மீண்டும் உங்கள் ஒருவன் என்னை காட்டி கொடுப்பான் என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சூசகமாக யூதாசின் மறைமாற்றத்திற்கு அழைப்பு கொடுக்கிறார். அப்பத்துண்டை தோய்த்து சீமோன் இஸ்காரியோத்தின் மகனாக யூதாசுக்கு கொடுத்து அடுத்த கட்ட முயற்சியில் இறங்குகிறார். சாத்தான் அவனுக்குள் நுழைந்த பின்னரும் யூதாசை கை நெகிழ இயேசு விரும்பவில்லை. மீண்டும் அவனை காக்கும் முயற்சியில் இறங்குகிறார். நீ செய்யவிருப்பதை விரைவில் செய்ய யூதாசின் கடின மனதை கரைக்கும் கடைசி கட்ட முயற்சியை தொடங்குகிறார். யூதாசிலும் அவனை சுற்றிலும் இருளின் ஆதிக்கமே மேலோங்கி நிற்பதை உணர்ந்த இயேசு தன் முயற்சியை கைவிடுகிறார். அது இரவு நேரம். தன்னை காட்டி கொடுக்க இருக்கும் யூதாசின் மீதும் இவ்வளவு அன்பும் இரக்கமும் கொண்டுள்ளாராயினால் நம்மை இழக்க சம்மதிப்பாரோ? ஒருபோதும் சம்மதிக்கார். உனக்காக நமக்காக சிலுவையில் விரித்த கரங்களோடு காத்திருக்கிறார். எத்தனை முறை காட்டி கொடுத்தாலும் மறுதளித்தாலும் நமது நல்வாழ்வுக்காக காத்திருக்கிறார். ஒளியாம் ஆண்டவர், ஆமே. மன்றாடுவோமாக. இறைவா, தவறு செய்தாலும் மனம் திரும்பி வாழ எங்களுக்கு வாய்ப்புகளை தாரும், அருளை தாரும். ஆமே. உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டன.
இயற்கையை தினம் அழித்தோ, இகம் தன்னை காயச் செய்தோ. இயற்கையை தினம் அழித்தோ, இகம் தன்னை காயச் செய்தோ. இனியவும் கொடை நினைந்தோ, இறையன்போல் மன்னியும் thank you.
காவல் நீயே, காவல் நீயே ஹரிதாஸ் புனிதரே, காக்கும் கடவுள் கனிவை தர பரிந்துரை புனிதரே. காவல் நீயே, காவல் நீயே ஹரிதாஸ் புனிதரே, காக்கும் கடவுள் கனிவை தர பரிந்துரை புனிதரே. பாடுகின்றோம் பாசமாய் அரபிய அன்பு காவலே, பாரலம் பரவும் பாடலால் பாடுகின்றோம். காவல் நீயே, காவல் நீயே ஹரிதாஸ் புனிதரே, காக்கும் கடவுள் கனிவை தர பரிந்துரை புனிதரே. மண்ணில் ஆண்டவர் இயேசுவுக்காய் தலையை பரிசாய் தந்தவரே, அரபிய மண்ணில் ஆண்டவர் இயேசுவுக்காய் தலையை பரிசாய் தந்தவரே. உமது இரத்தத்தால் மறை சாட்சியாகி, உமது இரத்தத்தால் மறை சாட்சியாகி, மாந்தரின் எழுச்சியாய் மரணம் ஏற்றி, மாந்தரின் எழுச்சியாய் மரணம் ஏற்றி பாடுகின்றோம் பாசமாய் அரபிய அன்பு காவலே, பாரலம் பரவும் ஹரிதாஸ் புனிதரே, காக்கும் கடவுள் கனிவை தர பரிந்துரை புனிதரே. தியாகத்தின் உருவேயம் நம்பிக்கையின் விளக்கே இறை, ஆட்சி மூச்சாய் கொண்டவரே, தியாகத்தின் உருவேயம் நம்பிக்கையின் விளக்கே இறை, ஆட்சியை மூச்சாய் கொண்டவரே. மரிமகனிடம் நிதம் ஜெபிப்பவரே, மரிமகனிடம் நிதம் ஜெபிப்பவரே, மன்றாட்டால் எமை தினம் அரவணைத்தவரே, மன்றாட்டால் எமை தினம் அரவணைத்தவரே. பாடுகின்றோம் பாசமாய் அரபிய அன்பு காவலே, பாரலம் பரவும் பாடலால் பாடுகின்றோம். காவல் நீயே ஹரிதாஸ் புனிதரே, காக்கும் கடவுள் கனிவை தர பரிந்துரை புனிதரே. காவல் நீயே, காவல் நீயே ஹரிதாஸ் புனிதரே, காக்கும் கடவுள் கனிவை தர பரிந்துரை புனிதரே. பாடுகின்றோம் பாசமாய் அரபிய அன்பு காவலே, பாரலம் பரவும் பாடலால் பாடுகின்றோம் பாசமாய் அரபிய அன்பு காவலே, பாரலம் பரவும் பாடலால் பாடுகின்றோம். புகழுக்குரிய தூய இறை நன்மைக்கு எல்லா காலமும்
ஆட்சியமையும் உண்டாக கடவதி. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன்.